முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்ஸின் தாயார் மரணம், நேரில் அஞ்சலி செலுத்திய எடப்பாடி, கண்கலங்கிய அதிமுகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக ஒற்றைத்தலைமை விவகாரத்தில் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் இவரது தாயார் பழனியம்மாள், வயது 95, வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக பழனியம்மாளின் உடல்நிலை கடந்த சில நாட்களாகவே மோசமாக இருந்தது. இதனை அடுத்துதான் தேனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் பழனியம்மாள் அனுமதிக்கப்பட்டார். பழனியம்மாளுக்கு இரத்த அழுத்தம் குறைவாக இருந்ததால் அவருக்கு ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் தனது தாயாரை பார்ப்பதற்காக ஓ பன்னீர்செல்வம் பெரியகுளம் சென்றார். அங்கு மருத்துவமனைக்கு நேரில் சென்ற ஓ பன்னீர்செல்வம் தாயாரின் உடல்நலம் குறித்து விசாரித்தார். தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு அளித்ததாலும், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டதாலும் அதில் பங்கேற்பதற்காக சென்னை புறப்பட்டார். அதற்கு பிறகுதான் தேனி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பழனியம்மாள் திடீரென சிகிச்சை பலனின்றி காலமானார். தாயார் மறைவு செய்து கேட்டதும் கலங்கிப்போன ஓ பன்னீர்செல்வம் உடனடியாக பெரியகுளம் விரைந்தார். அதேபோல் பெரிய குளத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் தாயார் இறுதி சடங்கு நடைபெற உள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் கூடி வருகிறார்கள். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான நேற்று தாயார் மறைவு அடைந்தது ஓ பன்னீர்செல்வத்திற்கு மேலும் வருத்தம் அளிப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. ஏற்கனவே பொதுக்குழு வழக்கு தீர்ப்பு பின்னடைவாக அமைந்த நிலையில் நேற்று தாயார் மறைவு அடைந்த செய்தி ஓ பன்னீர்செல்வத்தை கலங்க வைத்துள்ளது. மேலும் ஓபிஎஸ் தாயார் பழனியம்மாளுக்கு ஓ பன்னீர்செல்வம், ஓ ராஜா, ஓ சண்முக சுந்தரம், ஓ சுசேந்திரன், ஓ பாலமுருகன் என 5 மகன்கள் மற்றும் 4 மகள்கள் உள்ளனர். பழனியம்மாள் உடலுக்கு இறுதி சடங்குகள் சொந்த ஊரான பெரியகுளத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில்தான் ஓபிஎஸ்ஸின் தாயார் மரண செய்தியை அறிந்த எடப்பாடி அவர்கள் தற்போது ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் நேற்று இருந்தார். நேற்று இரவு திடீரென கிளம்பி தேனி வந்து இன்று காலையிலேயே ஓபிஎஸ்ஸின் தாயாருக்கு எடப்பாடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். ஏற்கனவே ஒற்றைத்தலைமை விவகாரம், இபிஎஸ் ஓபிஎஸ் கருத்து வேறுபாடு, இதையெல்லாம் தாண்டி அவருடைய தாயார் மரணத்திற்கு எந்த ஒரு பாகுபாடு பார்க்காமல் எடப்பாடி வந்தது தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஓபிஎஸ் தாயார் மரணம், எடப்பாடி வருகை, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.